எல்லாருக்கும் வணக்கம். திருச்சி துறையூர் அருகாமையில் இருக்கக்கூடிய சிறுகனூரில் இருக்கும் பாரத பூமி அது லேஅவுட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட் சைட்டில் இருக்கோம். இங்கே பேஸ்மெண்ட் ஹைட் வரைக்கும் பிரிக் ஒர்க் ஆக்டிவிட்டி வந்துட்டு அதுக்கு மேலே காலம் ரைஸ் பண்ணி இப்போது இன்ஃபேக்ட் எக்ஸ்டீரியர் லெவலில் வந்து நம்ம பிரிக் ஒர்க்கை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இந்த லெவலில் இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது வாங்க வி கேன் ஹேவ் எ லுக். நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு மேலே பிரிக் ஒர்க் ஆக்டிவிட்டிஸ் போயிட்டுருக்கு பார்க்குறோம். இங்கே வந்து நம்ம இந்த சாயில் ஃபில்அப் பண்ணி நல்லா கன்சால்டேட் பண்ணிட்டு இப்போ மேலே வந்து இந்த எம் சாண்ட் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வந்து நம்ம ஒன்றரை ஜல்லி காங்கிரீட் பண்ணணும். ஸோ அந்த ஆக்டிவிட்டி மட்டும் இங்கே டாப் லெவலில் இருக்குது. இங்கே மேலே இருக்கிற இந்த பீமுடைய உயரம் பார்க்குறோம். இந்த லெவல் தான் வந்து நம்ம ஃப்ளோரிங்கோட டாப் லெவல். இப்போ இந்த லெவல்லேருந்து ஒரு 4.5 9 அங்குலம் தனித்து நம்ம வந்து இந்த ஃபில்லப் பண்ணுற சாயில் நல்லா போட்டு கன்சால்டேட் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் இந்த அளவு இந்த இன்ஃபேக்ட் இந்த டாப் அளவுக்கு நம்ம அந்த ஃபில்லிங் சாயிலை போட்டு நல்லா லாரி தண்ணியை வச்சு நல்லா தண்ணி உள்ளே விட்டு கன்சாலிடேட் பண்ணோம் அப்படின்னா கடப்பாரை போட்டு அந்த கேப் இல்லாமல் பண்ணால் அது செட்டில் ஆகிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ நமக்கு அந்த கேப் கிடச்சோன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு மினிமம் 4.5 அங்குலத்துக்கு இந்த ஒரு லெவலிங் கோர்ஸ் இந்த மணல் ஐ மீன் எம் சாண்டை போட்டிருக்கோம். அப்போ இதுக்கு மேலே வந்து 1.5 ஜல்லி காங்கிரீட் வந்து இதுக்கு மேலே நம்ம லே பண்ண போகிறோம். அது லே பண்ணால் நமக்கு வந்து இதான் இந்த பிசிசி பிளைன் சிமெண்ட் காங்கிரீட் போட்டு நமக்கு ஃப்ளோரிங் டாப்பு கிடச்சிடும். இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஃப்ளோரிங் நம்ம என்ன போகிறோமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் இந்த மணல் போடாமல் இருக்கோம். இந்த பாயிண்ட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு சுவர் வரப்போகுது. அதுக்காக இங்கே வந்து இந்த பீம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு டாப் லெவலில் ஒரு பீம் நம்ம போட வேண்டியிருக்கு. அதை போட்டுட்டு நம்ம இந்த இடத்துலையும் வந்து இன்னும் ஃபர்தர் கன்சல்டேஷன் பண்ணி லெவல் பண்ணிவிட்டு இங்கே நம்ம எம் சாண்ட் போட வேண்டியிருக்கு. இந்த ஒரு போர்ஷன் மட்டும் மற்றபடி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மீன்வைல் வந்து இப்போ இந்த பிரிக் ஒர்க் நம்ம அவுட்டர் வால்ஸில் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்டிவிட்டி இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. இது இங்கே ஸ்டார்கேஸ் அமைகிற இடம். இங்கே வந்து ஒரு பீம் இருக்குது. இங்கே வந்து இந்த ஸ்லாப் வந்து இந்த இடத்துல நம்ம பிரிக் ஒர்க் பண்ணி அந்த மேலே வந்து அங்கே ஒரு பீம் போட்டு இதில் கனெக்ட் பண்ணுவோம். இந்த வேஸ்ட் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். வேஸ்ட் ஸ்லாப்னால் இந்த படிக்கட்டு அமைகிற இந்த ஸ்லாப்பு. இந்த ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டடு ஸ்லாப்பை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பீமுக்கும் ப்ளஸ் அந்த மிட் லேண்டிங்கில் நம்ம இங்கே பண்ண போகிற பீமுக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த ஸ்லாப் அமையுது. இந்த ஸ்லாப் அமையக்கூடிய இடம் அந்த டாப் பாயிண்ட்டு இங்கே என்ன வந்து லேண்டிங் ஸ்பேஸு இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக கணக்கு பண்ணி மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு இங்கே நம்ம சென்டரிங் அடிக்கிறோம். இந்த லேண்டிங் லெவல் எத்தனை அடி வருது 3 அடியா 4 அடியா அதை ஃப்ளாட்டாக வச்சுட்டு நம்ம ஸ்லோப் கொடுக்கும்போது நம்ம ப்ராப்பராக அமையும். இப்போ இந்த எண்டில் கட்டாயமாக நம்ம பீம் அட்லீஸ்ட் ஒரு 6 இன்ச்சஸ் ஆகுது நம்ம ஒரு பீம் கொடுக்கறது பெட்டர். 9 இன்ச் பிரிக் ஒர்க் சில் லெவல் வரைக்கும் இங்கே ரைஸ் ஆகி ஃபர்தர் ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு. இங்கே நம்ம நல்லா பேக் ஆகிறது முக்கியம். ஸோ இந்த குரூ பாயிண்டிங் வந்து பக்காவாக பண்ணோம். இன்ஃபேக்ட் வெர்டிக்கலும் பண்ணால் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். வீரோட பின்புறம் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக இங்கே நல்ல கேப் கொடுத்துருக்கோம். இந்த பேஸ்மெண்ட் ஹைட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 ஃபீட்டு இது ஃபுல்லாக ரைஸாக இருக்குது. நம்ம ப்ராக்டிஸ் வந்து இந்த லெவல் பண்ணும்போது உள்பக்கம் வெளிப்புறமும் பூசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். நம்ம அது பண்ணிடுறது நல்லது. ஸோ அந்த மாதிரி இங்கே முடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே இந்த பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்லா பாயிண்டிங் பண்ணும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அது பின்னாடி இங்கே பிளாஸ்டர் பண்ணும்போது நல்ல கிரிப்பு கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம கவனிச்சுக்கலாம். இங்கே பின்பக்கம் எக்ஸிட்டுக்காக அங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ தட்ஸ் ஹவ் ஓகே. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.